வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, போன பதிவில் நம்ம வந்து ஒரு 5 வகையான வாழ்க்கைக்கு தேவையான சில பரிகாரங்கள் 5 பார்த்துருப்போம். நான் வந்து இப்போ அடுத்த பதிவில் அமானுஷ்ய பரிகாரங்கள் 7 பரிகாரங்கள் சொல்கிறதா நான் சொல்லியிருந்தேன். அந்தக்கான பதிவு தான் இது. முதல் பரிகாரம், வாகனங்களில் நம்ம பயணம் செய்யும்போது எப்பொழுதுமே சிறிது காகித பூ எடுத்து செல்லுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து விபத்துகள் ஏற்படாமல் நம்மை தடுக்கும். அப்படி ஒரு சக்தி வந்து காகித போக்கு உண்டுங்க. இது வந்து இப்போ மொத்தமாக நிறைய பேர் போகிறது காரில் வேனில் அப்படி போகிறாங்க இல்லையா. விபத்துகள் ஏற்படுறதுக்கான வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருவருடைய கெட்ட நேரம் கூட எல்லாருக்கும் அது கெட்ட நேரமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளாக கூட அமைந்துடும். அந்தக்காக வாகனங்களில் செல்லும்போது சிறிது காகித பூ எடுத்து செல்ல வேண்டும், விபத்துகள் ஏற்படாது. காலை எழுந்ததும் தங்க நாணயம் அல்லது தங்கங்கள் நிறைந்த பணம், ரூபாய் நோட்டுகள் நிறைந்த பணம் ஒன்று பார்த்து வர செல்வ பலம் பெருகுங்க. சரிங்களா, தங்க நாணயம் அப்படி இல்லைனா தங்கங்கள் நிறைந்த பணம், ரூபாய் நோட்டுகள் நிறைந்த பணம், இது ஒன்றத்தை பார்த்துட்டே வாங்க, செல்வ பலம் கண்டிப்பாக பெருகும். இடது கை கீழே இருக்கும்படி படுத்துருங்க, ஆயுள் விருத்தி உண்டாகுங்க. ஓகேங்களா, இடது கை கீழே, வலது கை இல்லைங்க, இடது கை கீழே படுத்துகிற மாதிரி நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு ஆயுள் விருத்தி உண்டாகும். இப்போ 3 பரிகாரம் சொல்லியிருக்கேன், இப்போ சொல்ல போகிறது 4வது பரிகாரம். வீட்டை சுற்றி ஒரு நீரோட்டங்கள் இருந்தாலோ செயற்கையாக அமைத்து கொண்டாலோ பணப்புழக்கம் உடனடியாக உயரும். இது வந்து இப்போது சிட்டியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே தண்ணி நிறைய வைக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கலாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரணமே இல்லாமல் இரவில் குழந்தைகள் தூங்காமல் எழுந்து கொண்டே இருந்துச்சுன்னா அறையில் கல்லுப்பு கலந்த நீரை வைக்க குழந்தை நன்றாக தூங்கும். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பில் பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. நெகட்டிவ் எனர்ஜி அந்த ரூமுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த கல்லுப்பு அப்சர்வ் பண்ணிடும், குழந்தை நன்றாக தூங்கும். அதுக்கு அடுத்த குறிப்பு, இப்போ 6வது குறிப்பு, சமையலறையும் படுக்கையறையும் அருகருகே இருக்கும்படி அமைத்து கொண்டால் தம்பதியர் ஒற்றுமை ஓங்கும், இல்லறம் இனிக்குங்க. சமையலறையும் படுக்கையறையும் அருகருகே இருக்கும்படி அமைச்சுக்கிட்டிங்கன்னா தம்பதியர்களுடைய ஒற்றுமை ஓங்குங்க, இல்லறம் இனிக்கும் கண்டிப்பாக. துர்சக்திகள் நம்மை அண்டாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும், எளிதான ஒரு பரிகாரங்க, வீட்டு வாசலில் மருதாணி கொத்த தொங்க விடுங்க போதும். வீட்டுக்குள்ள எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ துர்சக்தியோ நம்ம வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக நிச்சயம் வராதுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த 7 பரிகாரம் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகிறதுக்கு சிறப்பாக அமையும் இது. இந்த 7 பரிகாரங்கள் மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது போன்ற நிறைய அமானுஷ்ய தாந்திரீக ரகசிய பரிகாரங்கள் நமக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு விளக்கம் நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாய்.